ஹலோ கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வாக் போக போகிறோம். ஃபோட்டோ வாக் வந்து வழக்கம் போல் டாம்ரான் இந்தியாவிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ வாக் தான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோட்டோ வாக் போயிருந்தோம் டாம்ரான்லேருந்து. அதோடய ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் செகண்ட் ரன்னரப்பாக வந்திருப்பேன். அது ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்னு சொல்லி அவங்க முதல்ல பண்ணவே இல்லை. பட் ஆனால் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் ஃபோட்டோ வாக் அப்படிங்கிறதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி அதே டாம்ரான் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பட் வந்து வேறு ஒரு சார் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் லீட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நான் போயிருந்தப்போ ரம்யா மேடம் லீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வாக். ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருந்தது. ஸோ இன்றைக்கி போகிற ஃபோட்டோ வாக்கை வந்து வ்ளாகாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சடனாக மார்னிங் வந்தது. இப்போ டைம் கரெக்டாக 5:30. ஃபோட்டோ வாக்குக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வழக்கம் போல் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A7IV வந்து அஜி யூஸ் பண்ண போகிறோம், 6000 நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு A7IV வந்து புவனேஷ் வச்சுருக்கான். ஸோ புவனேஷ் வந்து அவங்க வீட்டிலேருந்து டைரெக்டாக ஃபோட்டோ வாக் வரப்பில் அங்கே வந்து டாம்ரான் இந்தியா ஆர்கனைஸ் பண்ணுறதுனால டாம்ரான் இந்தியாவோட எல்லா வெரைட்டி ஆஃப் லென்சஸுமே வச்சுருப்பாங்க. சோனிக்கு, கேனனுக்கு, நிக்கானுக்கு இருக்கான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் டாம்ரானில் இருக்க எல்லா லென்ஸையுமே. ஸோ அப்படி தான் நானும் லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதில் 35-150, அப்புறம் 70-180 அப்படிங்கிற அந்த ஃபோக்கல் ரேஞ்ச் எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ வாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லென்சஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸாக உங்களுக்கு அமையும். நான் இதை ஸ்டோரியில் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கலாம், நான் பண்ணலை. பட் இதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ வாக்ஸ் போகிறேன், அப்ளை பண்ணுறேன், ஃப்ரீயான ஃபோட்டோ வாக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முன்னாடியே நான் ஸ்டோரியிலையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி செஷன் எப்படி போகுது, அங்கே பிஎந்த சீன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன வீடியோவாக போட்டால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வாங்க ஷூட் போகலாம். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடக்குது, யார் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 24mm வந்து எடுத்திருக்கேன். புவனேஷ் ஜி 35 டாம்ரான் 35. அங்கே ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபர். நீ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுற? 20mm. எல்லாமே F2.8 தான். எல்லாருமே இன்னைக்கு ஏன் வைடு சூஸ் பண்ணனா? ஏன்னா நிறைய டைட் ஷாட்ஸு போர்ட்ரேட்ஸ்லாம் எடுத்து போர் அடிச்சிச்சு.
அதனால கொஞ்சம் ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபோக்கல் லென்த்தில் ஒரு டீசன்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஒயிடாக போகாமல் ஒரு டீசென்ட் ஒயிட்டில் வந்து எங்களால் மாதிரி எங்களால் என்ன பண்ண முடியும். இல்லை இந்த ஷூட்டில் பர்டிகுலராக மூணு பேருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தனா, மூணு பேருமே ஃபிக்ஸ்டு ஃபோக்கல் லென்த் தான் எடுத்திருக்கோம், எதுவுமே ஜூம் லென்ஸோ இல்லை எல்லாமே ஒரு ஒரு ப்ரைம் சீரீஸ்க்கு மட்டும்தான் போயிருக்கோம். நான் ஏன் 24 சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது ஒரு 35 ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும் க்ராப் சென்சாரில் அப்படின்றதுனால. நான் வந்து ஆக்சுவலாக 85ன்றதுக்காக பார்த்தேன், பட் எனக்கு வந்து 50 அவைலபிள் இல்லை அண்டு சம்வாட் வேறு எந்த ஃபோக்கல் லென்த்தும் அவைலபிள் இல்லை, ஸோ தட் நான் 35 போயிருக்கேன். வைடு நீ எதுக்கு அதை சூஸ் பண்ண, இருங்க நம்மளே போயிடும், நீயே சொல்லு எதுக்கு அதை சூஸ் பண்ண அந்த ஃபோக்கல் லென்த்து. 20 மேல A few moments later. ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோ எனக்கு காமிச்சிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எடுக்கிற எல்லா ஃபோட்டோவுமே ரசித்து அதோட போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்க பெஸ்ட் பிளேசஸை பெஸ்ட் ஆங்கிள்ஸ் எடுத்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆல்பமாக ஃபோட்டோ வச்சு எல்லாருக்கும் ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சூப்பராக இருந்துச்சு. உங்களையும் என்கரேஜ் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஹாபியாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓகே, பட் நீங்கள் எடுத்ததில் உங்களோட ஸ்டோரி இருக்கும், உங்களோட ஃபோட்டோவில் ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ போடுறீங்க அப்படின்னா அது கூட அந்த ஸ்டோரியும் ஆட் பண்ணுங்கள். அதே டைமில் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்தில் அதுவும் ஒன்று, அவரோட ஆல்பம் அவ்வளோ நீட்டாக சூப்பராக பில் பண்ணியிருந்தார். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆல்பம் பண்ணுறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டிங் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இதுக்கப்புறம் என்னோடய பெஸ்ட் பிக்சர்னு நினைக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் சேர்த்து ஒரு ஒரு இயருக்கும் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவிலையும் இருக்கேன். இதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்னைக்கு ஷூட்டை பற்றி புவனேஷ் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஷூட்டை முடிச்சு ரொம்ப பசியில் ஒரு கடைக்கு சாப்பிட வந்துட்டோம். இன்னொரு நல்ல வீடியோ ஸோ லஸ்ஸி வேறு லெவலில் இருக்கு, வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபோட்டோகிராஃபி சேனலா இல்லை ஃபுட் விலாக் விலாகிங் சேனலான்றது எனக்கே அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோவும் எடிட் பண்ணும்போது ப்ராசஸ் நல்லா வந்ததுன்னா நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. என்ன கீழே ஜாயின் பட்டன் ஸ்பெஷல் எடிஷன் இது முக்கியமான விஷயம், இப்படி வந்து சொல்லிடலாம் வெளிச்சத்துல. ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம், ஃபோட்டோ வாக்குன்றது நான் சொல்ல, எந்த ஒர்க் ஷாப் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிதுனாலும், க்ரியேட்டிவ் ஒர்க் ஷாப்போ இல்லை ரீடச்சிங்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சொல்லித்தராங்க இல்லை வீடியோ எடிட்டிங்க்கு எதனா ஃப்ரீ கிராஸ் கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா
எது ஃப்ரீயாக கிடச்சதுனாலும் தாராளமாக போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கூச்சம் அடுத்தவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க அதெல்லாம் தேவையே இல்லை, அதை படாதீங்க. அதை பட்டதுனால தான் இவ்வளோ நாள் எங்களுக்கு டிலே ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு இதை பண்ணுறதுக்கு சாவடிச்சிருவேன். அவன் பிறந்த நாள்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக ஒர்க் ஷாப் கிடச்சிதுன்னா டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மூணு தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சப்ஸ்கிரைப் பண்ணி